ஞாயிற்றுக்கிழமை எதுவும் மட்டன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு அக்கம் பக்கம் வீட்டிலருந்தே வந்து கேட்பாங்க, என்ன குழம்பு மட்டனா அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ருசியும் மனமுமாக இருக்கும். அதுக்கு நான் வாங்கினது வந்து 3/4 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு தண்ணி ஊற்றிட்டு 5 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை இது போல் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வேக வச்ச மட்டனை மட்டும் எடுத்து இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூட நான் இன்ஸ்டன்ட் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 25 கிராம் மட்டன் மசாலா சேர்த்துட்டு அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்து தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். அருமையான ஒரு மட்டன் குழம்பு கம கமன்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு.